ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட். நமக்கு வேணுங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். கியூஆர் கோட் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் அல்லது அட்ரஸ், அதுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சீக்கிரமாக பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம மொபைல்லேயே ஸ்கேன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெப்சைட் இருக்கும், கியூஆர் கோட் ஸ்கேன் அப்படின்னு சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கேமரா முன்னாடி நான் காட்டுறேன். இப்போ காட்டினவொடனே என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். சப்ஸ்கிரைப் 3D பிரிண்ட் தமிழ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்குது. இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதனால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இதில் வச்சுக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் வேறு உங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த கியூஆர் கோட் பயன்படுத்தலாம். ஒரு சூப்பரான கிஃப்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிஃப்ட் வேணும்னாலும் கீழே வெப்சைட் லிங்க் தந்திருக்கேன், அதில் போய் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக அதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கிளிக் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கியூஆர் கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் டைப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகும். யூஆர் கோடாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். உங்களோட வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கியூஆர் கோடை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். கான்டாக்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், இந்த மாதிரி, அப்புறம் ஃபோன் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் போகணும், அதுக்கான மெசேஜ் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்ட்டு போட்டிங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஒரு இன்ஃபர்மேஷனை ஹைடு பண்ணி வச்சுட்டு ஸ்கேன் பண்ணுறப்ப நம்ம கிடைக்கிறதா கியூஆர் கோட் ட்ரெஸ்ஸில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஐ மெத்தடில் கூகுள் பே, ஃபோன்பே அதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் கூட இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் உங்களுக்கு வேணுங்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா இதில் டைப் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெப்சைட்டுக்கு யூஆர் கியூஆர் கோடு ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெப்சைட்டுக்கு www.my3dgifts.in. ஓகேங்களா? இதான் நம்ம வெப்சைடு, கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி கூட பாத்துக்கலாம். எஸ் வருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு, வரும். ஓகேங்களா? இந்த யூஆர்எல் நீங்க டெக்ஸ்ட் வச்சுங்க, நான் யூஆர்எல் வச்சுக்கிறேன். இப்படி ஒவ்வொரு டைம் டைப் பண்றப்ப இங்க மாறினதை நீங்க பாத்துருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் இதவே நம்ம ஓகே பண்ணிக்கலாம். உங்களுக்கு போட்டோ சைஸ் இது மாறும். அதுக்கப்புறம் இதை பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்றதுக்கு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஃபைல் நேம் பாத்தீங்கன்னா கியூஆர் அப்படின்ட்டு போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். பிஎன்ஜி ஃபார்மேட்ல எடுத்துட்டு போகுது, சேவ் அப்படின்னு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரி சேவ் கொடுக்குறப்ப நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா மெட்டர் ஹேக்கர்ஸ். மெட்டர் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப பேஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதனால மெட்டர் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லை நான் திங்கர் இப்போதைக்கு அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா திங்கர் கேர்ல தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எஸ்விஜி ஃபார்மேட்ல ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ்விஜி போட்டால் தான் திங்கர் கேர்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். மெட்டர் ஹேக்கர்ஸ் ஈஸியாக இருக்கும், அதனால டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. எல்லாமே நான் அதில் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியாச்சு. கீச்சன் மொத்தம் கொண்டு பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டர் ஹேக்கர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் எப்படி 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபோட்டோஸ் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை எப்படி ட்ராக் பண்ணி கொண்டாந்து இப்படி இம்போர்ட் பண்ணுங்க. இப்படி இம்போர்ட் பண்ணுறப்ப இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி மாடலாக மாறதை நீங்கள் பார்க்கலாம். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா ஒரு 2mm இருந்தால் போதும், ரொம்ப ஹைட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜி. அது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்மூத்னஸ் அதை பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்ட்டு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்ஜி நம்ம எப்படி ஃபோட்டோ கொடுத்தோமோ அது மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நல்லா ஷார்ப்பாக இருக்கிறத கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஓரளவு கரெக்டாக வந்துடும். இப்போ பேஸ் கிரியேட் பண்ணும் திங்கர் கேட் போயிருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாடல் இம்போர்ட் பண்ணிட்டு பண்ணோம். இதில் உங்களுக்கு வேணுங்கிற பேஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இது ஒரு 2mm 3mm வைக்கலாம். இதில் பேஸ் பார்த்தீங்கன்னா 3mm வைக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பேண்ட் அப்படின்னா இதோட இந்த கியூஆர் கோடை விட இன்னும் அதிகமாக வரணும் அப்படின்னா ஒரு 6 வச்சோன்னா அந்த பெருசாக இருக்கிறது அந்த கீழே இருக்கிற பேஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் எப்பயுமே ஒரு 3 போதுமானது, அதே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சர்க்கிள், அவுட்லைன். அவுட்லைன்னா அந்த கியூஆர் கோடு இருக்கிற பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரெடி பண்ணுறது. அதாவது ஆர் இருந்துச்சுன்னா அந்த ஆர் வளைஞ்சு கொடுத்த மாதிரி பேக்ரவுண்ட் வைக்கிறது தான் இந்த அவுட்லைன். அவுட்லைன் டிஃப்ரெண்ட் அவ்வளோக்காக இருந்தால் வருங்க. இந்த எஜ்ஜி இங்கே நான் வளைஞ்சு கொடுக்குதுங்களா அதே மாதிரி இருக்கிறதா அவுட்லைன். சர்க்கிள் வச்சோம்னா சர்க்கிளாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற டைப் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு ஹோல் போடணும் கீச்செயின் மாட்டுறதுக்கு அப்படின்னா இது டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது கலர் நம்ம பிரிண்ட் பண்ணுற போகிறப்ப தான் நம்ம கலர் செட் பண்ணுறோம்.
நம்ம பிரிண்ட் பண்ற போறப்ப ஃபிலமெண்ட் மாத்தரை பொறுத்து தான் இருக்கு, ரெண்டு ஃபிலமெண்ட் பாஸ் பண்ணிட்டு மாத்தரை பொறுத்து தான் கலர் வருது. நமக்கு இருந்தாலும் ப்ரீவியூ உங்களுக்கு காட்டுறதுக்கு வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருக்க குரூப் அன்குரூப் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் அன்குரூப் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மெஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வந்துருக்கும், மெஸ் ஒன் மெஸ் டூ. நான் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிறது ஒயிட்டா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கியூஆர் கோட் இருக்கு பாத்தீங்களா, அதை பாத்தீங்கன்னா பிளாக் கலரா மாத்திடுறேன் ப்ரீவியூக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்ல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பேக்ரவுண்டில் அந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம், காரணம் அந்த கீச்செயின் ஹோல் ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சிலிண்டர் எடுத்து இங்கே இன்செர்ட் பண்ணிவிட்டு இதோட டயாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கலாம். 3 mm கொடுத்தோம்னா டயா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். நீங்கள் டிங்கிட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இது ரெண்டையும் எப்படி ஹோல் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நமக்கு தேவை சப்ட்ராக்ட். சப்ட்ராக்டை கிளிக் பண்ணீங்கன்னா எந்ததை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா சிலிண்டரை தான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு சிலிண்டர் அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்டேட் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் ஆகும், அதுவரை வெயிட் பண்ணும். அப்படி வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் ஐக்கான் கொடுத்துங்க. இப்போ கீச்செயின் கோக்குறதுக்கான ஆப்ஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இதவே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் எஸ்பிஜியில் மாற்றி எஸ்டிஎல்ல மாற்றிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு. இதை கொண்டு நீங்கள் ரெண்டு கலரில் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா, கியூஆர் கோட் ரெடி பண்ணுறது இதான் ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் வாங்கணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிங்க, எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை தெரியாது நான் ஸ்டார்டிங் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன், அவங்களுக்கு மட்டும் காமனாக இருக்கிறது பப்ளிஸில் கொடுத்துருவேன். ஓகேங்களா, வேணும்னா ஜாயின் பண்ணிங்க. போய் ஒரு டைம் வெப்சைட் மட்டும் பாருங்கள், வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்கள். 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஸ்டார்டிங்கில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினியேச்சரும் பார்த்தீங்கன்னா கம்மியான காஸ்ட்டுக்கு அதில் ஆட் பண்ணலாம். அதாவது சின்ன சின்னது காஸ்ட்டை பொறுத்து தானே இருக்கும், எனக்கு ஓரளவு கொஞ்சம் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன் கலைஞர் ஜெயலலிதம்மா அவங்க ஃபோட்டோ இதெல்லாம். ஜெயலலிதம்மா இப்போ கொஞ்சம் பண்ணியிருக்கேன், அந்த அளத்துக்கு இல்லைனாலும் ஏதோ இருக்கும். நீங்கள் பெயிண்டிங் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா அதை கவர் பண்ணிக்கலாம். போய் பாருங்கள், அப்டேட் பண்ணியிருந்தேன்னா பார்த்து என்ன வாங்கிக்கோங்க. ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, அமௌண்ட்டை பொறுத்து தான் அந்த மினியேச்சர்ஸ்லாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை தேவையானது மட்டும் வேணும் அப்படின்னா அதில் தேவையானது மட்டும் தனித்தனியாக இருக்கும், அதை மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.